வெல்கம் டு வின்சம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவல எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்ன மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் எப்போ நம்ம வீட்டுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பாடு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அதுவும் வந்து எனக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் நாட்டுக்கோழின்னா ரொம்ப பிடிக்கும் என்ன தான் வந்து ஒமேனில் நாட்டுக்கோழி கிடைச்சாலுமே வந்து அது வந்து இந்தியாவோட டேஸ்ட் இருக்காது அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு போனதுமே வந்து நாட்டுக்கோழி குழம்பு அண்ட் நாட்டுக்கோழி வறுவல் வந்து செஞ்சோம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட இது சாப்பிட்டா ஞாபகம் என் மனசில் அப்படியே இருக்குது இப்போ குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வந்து மேக்ஸிமம் விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம் வில்லேஜில் வந்து விறகடுப்பில் தான் வந்து குழம்பு வச்சால் நல்ல டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் மெயினாக வந்து நான்வெஜ் வந்து விறகடுப்பில் தான் செய்வோம் இப்போ நம்ம சட்டி அடுப்பில் எடுத்து வச்சுட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து சிக்கன் குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட் வரும் இது வந்து எங்கள் வீட்டிலேயே ஆடின எண்ணெய் தான் குழம்புக்கு எப்பயும் எப்போயுமே வந்து நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் எப்போயுமே வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் வெங்காயம்லாம் போடுவாங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் உப்பு வந்து இந்த ஆனியன் வணங்குறதுக்காக தக்காளி வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க ஏழு எட்டு தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நாட்டுக்கோழி ரெண்டு கிலோ எடுத்திருக்கோம் நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இதுக்கு கடையில் வாங்குகிற மசாலா தான் யூஸ் பண்ணேன் இந்த சிக்கன் மசாலா கூட நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு குழம்புக்கும் நாங்கள் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணால் தான் வந்து அந்த கரெக்டான டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சிக்கன் வேகும்போதே உப்பு போட்டால் தான் சிக்கனில் வந்து உப்பு நல்லா சொதறும் ஜீரகமும் மிளகும் வறுத்து போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம வந்து எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கெட்டியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்போம் ஏன்னா இதில் இருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து வறுத்துருவோம் புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி ஊற்றிடுங்க குழம்பு நல்லா குதிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த குழம்புல இருக்கிற சிக்கன் மட்டும் எடுத்துடலாம் இப்போ இந்த குழம்புல இருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து தனியாக ஃப்ரை பண்ண போகிறோம் நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூ டீஸ்பூன் வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து உப்பு வந்து இந்த வெங்காயம் வணங்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டால் போதும் ஏன்னா வந்து நம்ம சிக்கன் வேகும்போதே நிறைய உப்பு போட்டிருக்கோம் ஸோ வந்து சிக்கன்லலாம் உப்பு இருக்கும் நீங்கள் வந்து வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டீங்க அப்படின்னா போதும் ஆனியன் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க இப்போ நம்ம இருந்து எடுத்து வச்சிருந்த சிக்கன் வந்து போட்டுடலாம் ஒரு கரண்டி குழம்பும் இதில் வந்து எடுத்து ஊற்றிக்கோங்க ஏன்னா வந்து அப்போ தான் நல்லா சிக்கன் மிக்ஸ் ஆகும் இது கூட ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க இப்போ நமக்கு சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சி சிக்கன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சி இந்த காம்பினேஷன் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாேருக்கும் இந்த குழம்பும் இந்த ஃப்ரையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மின்சம் சேனல் மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்